வணக்கம் மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் பிளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நீங்கள் போட்டோன்னு சொல்லி வந்தாச்சு. எதனால் ஃபுல் பிளாக் போடலன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 வாரம் கிட்ட, அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் கிட்ட வந்து விடாமல் வந்து மழை பேஞ்சிருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சரியாக வந்து வீடியோவும் எடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மஞ்சள் செடி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து பில்லு ஃபுல்லாக வந்து செடியோட ஹைட்டாக அந்த அளவுக்கு வந்து பில்லு ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 நாளாக இப்போ தான் வந்து பிடுங்கிட்டு இருக்காங்க, ஒரு அரைக்காட்டுக்கிட்ட பிடுங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சால்ஸில் ஆல்ரெடி போட்டுட்டோம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பில்லு பிடுங்குறது பில்லு எடுத்து போய் போகிறதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா நம்ம இந்த காட்டை ஓட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா மழை வந்து 3 வாரமாக வந்து விடாமல் இருந்ததுனால பார்த்திங்கன்னா வந்து ஓட்டாமே வச்சுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பில்லு பூண்டு நம்ம வந்து வெங்காய காடு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்திங்கன்னா இதை வந்து வெங்காயம் வருமா வராதாங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. போட்ட வெங்காயமாச்சும் எடுக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவும் இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, போட்டாச்சு வந்தாச்சு, இது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அது போக பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பில்லு பிடுங்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோதான் பில்லு பிடுங்கினாலும் சரி, மழை வந்து எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டு போகிறங்கிற மாதிரி மழை வந்துச்சுன்னா வந்து திருப்பி ஒரு 2 நாளைக்கு பிடுங்க முடியாமல் அப்படியே தான் போயிட்டுருக்கு. சரி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்ருங்க. விவசாயம் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அதே மாதிரி அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் சொட்டை சொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து வந்து பில்லு பிடுங்கிட்டு இருக்க தான். அப்படி 3 வாரமாக என்னடா மழை பெஞ்சுன்னா நம்ம அதுவுமே வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டுருக்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஊறி இருக்குன்னு. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து பத்தாது பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயத்தில் உள்ள வெங்காயம் ஊறி இருக்க வந்து கொஞ்சம் சோகமான விஷயந்தான். இதே மாதிரி ஒரு சில இடத்துலாம் வெங்காயமே இல்லை, எல்லாம் வந்து செத்துருச்சு. நம்ம வந்து தண்ணி பத்தலன்னு சொல்லிட்டு மடக்கோசெல்லாம் போட்டு விட்டுருந்தோம். இப்போ பிரச்சனை வந்து தண்ணி டெய்லியும் வந்து வெங்காயத்துக்கு போயிட்டுருக்கு, அதனால் வந்து இவ்வளோ பில்லு இருக்குது. இதில் பாதி பில்லுங்கிறதோட கீரை தான் வந்து அதிகமாக இருக்குது. பாலாக்கீரை, சிறுகீரை, பாசாக்கீரை இதுதான் வந்து அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பில்லு பிடுங்கிட தான் இருக்காங்க இன்னுமே. என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, 3 வாரமாக மழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி பில்லு பிடுங்குறோம் அப்படின்னா இன்றைக்கி பிடுங்குற இன்றைக்கி நைட்டே மழை பெஞ்சிருதா, திருப்பி இன்னும் ஒரு 2 நாளைக்கு காட்டுக்குள்ளே இறங்க முடியாதுல. வரப்பெல்லாம் ஒரு வேலை மழை, அரை வேலை மழை வந்து வந்துட்டு போயிடுது. அதனாலே வந்து ஃபுல்லாக வந்து பிடுங்க முடியாதே போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஆளுங்கள்லாம் வந்து பிடுங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சொரச்செடி இருக்குது பார்த்தீங்களா, சொரச்செடியும் பார்த்தீங்கன்னா ஊனியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா சரியாக வரல. சரி, அதெல்லாம் விட்டுட்டோம். அப்போ சரி, எப்போ வந்து வெட்டாப்பை கொஞ்சம் விட்டுச்சுன்னா வந்து இந்த களிமண் காட்டை ஓட்டி போட்டுற வேண்டியதுதான், கொஞ்சமாச்சும் போட்டுன்னு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெங்காயம் ஊன்றப்பயே வந்து வெள்ளரிக்காய் செடி ஊனிடணும். அது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பூவெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா வர ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மலாக சாப்பிடக்கூட வெள்ளரிக்காய், ஆனால் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வெள்ளரிக்காய் வந்து ஊனிருந்தோம். அதோட ஹீல்டும் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே இருக்குது. எப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து ஒரு 3 காய் 4 காய் வந்து அறுவடை பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செடியில் இவ்வளோ அறுவடை பண்ணுறங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். பார்த்தீங்கன்னா காய் வந்து இது வந்து புதுசாக ஒரு வகை வெள்ளரிக்காயில் இது ஒரு வகையாக இருக்குது. பார்த்திங்கன்னா காய் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சுரக்காய் பீக்கங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா பெருசாக வளரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம சூப்பராகவே இருக்குது. ஒரு காய் மட்டும் விட்டுருந்தோம். சரி, பழம் பழுத்துங்களா, எந்த அளவுக்கு வந்து காயெல்லாம் வந்து பெருசாக இருக்குன்னு. அது போக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெங்காய கடை பாருங்க எந்த நிலைமையில இருக்குன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் மழை இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பில்லு பிடிங்கிட்டு தான் இருக்காங்க. மழை வந்து நேற்று இன்றைக்கி வந்து வராமல் இருக்குது, திருப்பி வந்து இன்றைக்கி நைட்டே கூட வரலாம் என்னங்கிறதுலாம் கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம கத்திரிக்காடும் பார்த்திங்கன்னா வந்து சோளம் வரைக்கும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்துச்சு. டைமினாலையும் மழையினாலையும் வந்து அப்படியே விட்டுருச்சு. எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மயில் பார்த்திங்கன்னா வந்து களிமண், மழை இப்போ பேஞ்சிச்சின்னு பார்த்திங்கன்னா வந்து 2-3 நாளைக்கு வந்து வந்து வேறு வந்து நாம் வெங்காயக்காட்டில் வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து மழை பெஞ்சு ஏற இருக்குன்னா இது ஒரு 4 நாளைக்கு இருக்கும். அதனால் வந்து ஓட்ட முடியாத சூழ்நிலை, அப்புறம் தடை இல்லாமல் இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து போனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. சரி, பேசிப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்காக வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த முருங்கை மரம், அப்புறம் அந்த அகத்துக்கீரைன்னு சொல்லுவோம் அது, அப்புறம் நம்ம செவ்வாழை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே இல்லை. இந்த மழையினால் வந்து சுத்தமாக எதுவும் பண்ண முடியறதில்ல. ஏன்னா அதோட இதை பாருங்கள் நீங்களே. செவ்வாழை மட்டும் அப்பப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற இலையெல்லாம் வந்து அறுத்து விட்டுருது. நம்ம அகத்துக்கீரை பார்த்திங்கன்னா வந்து காய் வந்து வெடித்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வெதை கொட்டி கீழே வந்து பாதி வந்து முளைக்கவும் ஆரம்பிச்சிக்கிச்சு. சரி, அது முளைக்கிட்டோம். நம்ம 2 முருங்கை மரம் பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் வருது. இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கப்ப கப்பையாக போனாலும் வந்து சேர்த்து கட்டிட்டோம். கட்டினோதி பார்த்திங்கன்னா வந்து அடுத்து நம்ம நெல்லிக்காய் மரம், அது குச்சி நெட்டு விட்டது வளரலாம். சரி, அதே ஸ்ட்ரைட்டாக வளரனால கம்மு விட்டாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா வந்து நம்ம தென்னங்கன்று, இது ஒன்று இங்கே வச்சுட்டு இன்னொன்று வந்து மாற்றி நிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பூசணிக்காய், இதுவுமே வந்து நம்ம வெள்ளரிக்காய் போட்டக்குள்ள போட்டுச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் வந்து பூவை ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா பாருங்க, லைட்டாக வந்து பிஞ்சு பூவெல்லாம் வந்து இப்போ வைக்க ஆரம்பிக்குது. வருஷம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கொடி ஏறி போகுது. இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கட்டிட்டு உள்ள மாட்டோம், இதில் எதுவும் கட்ட கிடையாது. அப்புறமேல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எலுமிச்சை செடிங்கிறது வந்து வச்சு பார்த்திங்கன்னா வந்து காஞ்சி செத்துருச்சு அப்படிங்கிற நினப்பில் தான் இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த 2-3 வாரமாக மழை பெஞ்சிட்டே இருக்கும் ரொட்டினா செத்த கட்டை வந்து திருப்பி முளைச்சி வந்துருச்சு. அது சீனே சொல்லலாம். சரி, வரட்டும், இதை வந்து நாங்கள் கண்டுக்கவே இல்லை. நான் வந்து இன்றைக்கி தான் வந்து இந்த இதையே பார்க்குறேன். சரி, இருக்கட்டும். நம்ம பார்த்திங்கன்னா அப்பப்போ இதெல்லாம் வந்து அரைக்க விட்டுக்கணும். மலிஞ்சி மரம் இப்போ கொஞ்சம் பெருசாகிச்சு, இதையும் வந்து அரைக்க விடணும். கொழிஞ்ச மரமும் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து எல்லாம் வந்து புதுசாக வச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே வரட்டும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை, நம்ம கருவேப்பிலைன்னு பார்த்திங்கன்னா வந்து அதுவுமே நல்லா துளுத்து வருது வரட்டும், எல்லாம் வந்து நம்ம அழிஞ்சு மரம் கொஞ்சம் அழைச்சிக்கிட்டு வருது வரட்டும். அப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு மரம் வச்சுருந்தோம், அதோட கட்டை தான் இது. இது தண்ணி கொஞ்சம் இந்த கல் ஏரியா வேறு அழிஞ்சு மரம் வேறு இதெல்லாம் இருக்கிறதுனாலே வந்து சரியாக வரலையாட்டுக்குது. சரி அப்புறம் விட்டோம், அப்புறம் துளுத்து வந்துச்சு செத்து போயிடுச்சு, அப்படியே விட்டுட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த தீவனக்கட்டை பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. சரி அது போகட்டும், மேலே எரி விட்டு எப்படி ஒன்றாச்சும் அது சோளம் வைக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் போகட்டும் பேசிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து காடு மோசமாக இருக்குது நீங்களே பாருங்கள்.